ஹலோ ஹலோ, நான் தான். ஆஃபீஸில் எவ்வளோ கேஷ் இருக்கு? 1 லாக் கேஷ் இருக்கும் சார். ஆஹா, சரி, இருக்கிறத அப்படியே ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரு. ஆ, சரிங்க சார், கொடுத்துருங்க. சரி, ஓகே. ஹலோ சார், நான் ராம் பேசுகிறேன். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10 லேக்ஸ் தேவைப்படுது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இப்போ ஏடிஎம்ல என்னால் 1 லாக் தான் எடுக்க முடியும். கொஞ்சம் அனுப்ப முடியுமா? நான் கொஞ்சம் இப்போ அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன், பாம்பே வரைக்கும் போகிறேன். ஆமாம் சார், ரொம்ப அர்ஜென்ட்டு. கொஞ்சம் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்றீங்களா? ஆமாம், என்னோட மொபைல் கொடுத்துருங்க. ஓகே, யா, ஷோர், தேங்க்யூ சார். ஓகே, யா, பாய். ரமேஷ், நான் தான் ரம் பேசுகிறேன். ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு பாம்பேக்கு அடுத்த ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுருக்கேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் உடனே அர்ஜென்ட்டாக போயாகணும். ஏர்போர்ட்டில் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஆர் மெசேஜ் பண்ணிடு. ஆ, தேங்க்யூ, பாய். ஓகே, உட்காருங்க. பரவாயில்ல மேடம், உட்காருங்க. வாட் மிஸ்டர் ரமேஷ், ஹூஸ் திஸ? ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் இந்த அம்மா. ஓ, அவ்வளோ பெரிய ஆளா இவங்க? ஆமா, எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அரேக்கியா, எதுக்கு இங்க வருவாங்க? இது என்ன, அசம்பிளியா இல்ல பார்லிமெண்டா? விசிட்டர்ஸ் அலோவ் பண்றதுக்கு இவங்க டெண்டர் எடுக்க தான் வந்திருக்காங்க. ஓ, இவங்க அம்மாவே பல தடவை இங்க வந்து டெண்டர் எடுக்க முடியல. அனுபவம் இல்லாத இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணும்? நீங்களே சொல்லிட்டீங்க, அவங்க கட்டின பணம் வேஸ்ட் தான். என்ன பேசுறீங்க நீங்க? டெண்டரே அவங்களுக்கு வந்துட்ட மாதிரி பேசுறீங்களே. அங்க ஃபைல் ஓபன் பண்ணாதான் யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு தெரிய போகுது. மிஸ்டர் கமல், மேடம், நம்ம முதல்ல ட்ரை பண்ற டெண்டர் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் மேடம். இங்க இருக்க எல்லாரையும் விட நாம கம்மியா தான் கோட் பண்ணியிருக்கோம். ஆனா ராம் என்ன கோட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அம்மா, நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். முதல்ல டெண்டர் போட்டிருக்கேன், கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டோட்டலா கோட் பண்ண கம்பெனிஸ் 7 பேர், 6 பேர் வந்திருக்கீங்க சார். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ராம் வரலனா அவரோட அப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணிட்டு மத்தவங்க ஃபைல பாருங்க. அவர்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். டெண்டரோட டைத்துக்குள்ள ஒரு கம்பெனி வரலனா கம்பெனியோட டெண்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுமே சார். அப்ப டெண்டர் நமக்கு தான். அதானே சார் டெண்டரோட ரூல். அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? மேடம், நீங்க கேக்குறது எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல சார், அப்ளை பண்ணவங்க அத்தனை பேர் வந்தாதான் நீங்க ஃபைல ஓபன் பண்ணுவீங்களா? இல்ல ஃபிக்ஸ் பண்ண டைத்துக்குள்ள வந்தவங்களோட ஃபைல மட்டும் பாப்பீங்களா? வந்தவங்க விருப்பப்பட்டா வெயிட் பண்ணலாம், இல்ல ப்ரோசீட் பண்ணலாம். தேவையில்ல சார். நாங்க எதுக்காக அவருக்காக வெயிட் பண்ணணும்? போட்டி போட்டு டெண்டர் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கமே தவிர யாருக்காக விட்டு கொடுத்து தியாகி ஆகிறதுக்காக இல்ல சார். இது மனிதாபிமானம் பாக்குறதுக்கான இடம் இல்ல, இது பிசினஸ். ஆப் காம் கரோ. ஆமா, அவர் சொல்றதுதான் கரெக்ட். ராமு எங்க கூட போட்டி போடுற ஆள் தானே, அவருக்காக எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நீங்க டெண்டர் ஓபன் பண்ணுங்க சார். ஓகே, நம்ம பாப்போம். இது கிரீன் மார்வல் எஸ்டேட் கம்பெனியோடது, பாருங்க. அடுத்தது பிரமிட் என்டர்பிரைசஸ், பிரமிட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க, அதோட கோட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் விஜய் என்டர்பிரைசஸோட கோட்டை பார்க்கலாம். கல்கி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கோட்டை பார்க்கலாம். இது ராஜேஸ்வரி என்டர்பிரைசஸோட ஃபைல். எக்ஸலன்ட். சப்மிட் பண்ணதுலயே இதுதான் கம்மியா இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் இப்ப ரிசல்ட்ட சொல்றேன். நீங்க கொடுத்த கோட்ஸ்லயே ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டை அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கம்மியாக கோட் பண்ணது மட்டும் இல்லாம தரமான கம்பெனியோட மெட்டீரியல்ஸை யூஸ் பண்றதா எழுத்துப்பூர்வமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெண்டரை ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு தான் நாங்கள் கொடுக்க போறோம். Thank you, sir. Ms. Krishna, வந்து டெண்டர்ல கையெழுத்து போடு, ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணு. உங்களுக்காக வெயிட் பண்ண யாரும் தயாரா இல்ல. I'm sorry. ஃப்ளைட் லேட் இருந்ததனால டைத்துக்கு வர முடியல. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஜி யா ஆப் போல் சக்தே. நான் என்ன கோட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். ஏ பஹுத் கம் ஹே. கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா டெண்டர் உங்களுக்கு தான். அவங்களோட நீங்க தான் லீஸ்டா கோட் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஓகே சார். பஹு தன்யவாத். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். இப்போவாது நான் சொல்றது புரிஞ்சதா? அந்த கடவுள் எப்பவுமே என் பக்கம்தான். என்னோட முதல் முயற்சியே எனக்கு வெற்றி. பல தடவை ஜெயிச்சவங்களுக்கு முதல் தோல்வியே என்னோட முதல் வெற்றியால் தான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த சின்ன பொண்ணு எப்படி அனுபவமே இல்லாம வெற்றி. ஒவ்வொரு அடியும் என் எதிரிக்கு இடிதான். இப்படி அடி மேல அடி கொடுத்து நான் அடியோட சாய்க்கல. ராஜேஸ்வரி பொண்ணு இல்ல. ஹே வித்யா, இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசுடி. ஓ, குழந்தை கூட உன்ன மாதிரியே இருக்காடி. வணக்கம். எவ்வளவு அழகா இருக்கு, ஒண்ணு மாதிரியே இருக்குடி. எனக்கு சந்தோஷத்துல கை காலே ஓடல. அவரும் ஆபீஸ்க்கு போறாரா, நானும் ஆபீஸ் போறேனா, அதான் வீட்டை சரியா மெயின்டைன் பண்ண முடியல. கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வேற என்னடி சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம் சொல்றேன்ல. குழந்தை, நீ என்னமா சாப்பிடுற? ஆப்பிள் ஜூஸ். எனங்க உடனே போய் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி வாங்க. சரி போயிடு. இல்ல வேண்டாம், பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேணா இந்த காபி டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருந்தா போதும்.
ஓகே, உடனே ரெடி பண்ண சொல்றேன். ஆ, சீக்கிரம் போய் ஏற்பாடு. சும்மா இருங்க. சரி சரிங்க. அவர் எப்பவுமே இப்படிதாங்க, ஏதாவது விளையாட்ட பேசிட்டே இருப்பாரு. இல்லடி, நான் போய் ரெண்டே நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வரேன். என்ன படிச்சிட்டு இருக்க பொண்ணு? அங்கிள் கேக்குறாங்களே, சொல்ல. செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓ, செகண்டா? வாட்ஸ் யுவர் நேம்? நேஹா. வெரி குட். சார், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்னங்க இது? என்னடி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? அவர்கிட்ட நான் எந்த டீடைல்ஸும் சொல்லல, அதான் அவர் அப்படி கேட்டுட்டாரு. என்னாச்சு? அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க. ஓ, சாரி சார், சாரி சார், நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கோ. பரவாயில்லைங்க, எங்களுக்கு கடவுள் இன்னும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? கடவுள் உங்களுக்கு நிச்சயமா கருணை காட்டுவார். நானும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து நிறைய கோவிலுக்கெல்லாம் போய் வேண்டியிருக்கோம். அவர் ரொம்ப தெளிவா இருக்கா. நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்திருக்குல்ல. என்ன, கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதானே? சார், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா இருக்கு. நேகா, ஜூஸ் ரெடி. குடுமா. உங்களுக்கு காஃபி ரெடி. சார் கூட நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கும் ரெடி. குழந்தை குடுமா? ஏன்னா கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏ, உன் குழந்தை லட்டு மாதிரி இருக்காடி. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, காஃபி நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் இல்ல, நல்லா இருக்கு. நேகா, ஜூஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஆண்டி. வெரி குட். குழந்தைய வேணும்னா ரெண்டு நாள் என்கிட்ட விட்டுட்டு போறீங்களா? தாங்கவே முடியாது. அட்டகாசம் பண்ணுவா. வித்யாக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வெஜ், வெஜ் எல்லாமே சூப்பரா சமைப்பேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, நான் சாப்பிடுறேன். சரி, 5 நிமிஷத்துல போய் டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே, சரி. செல்ல குட்டி. ஏண்டே, உன் ஃப்ரெண்டு உன்னை விட நல்லவளா இருக்கிற? அதுக்காக இங்கேயே பர்மனண்டா டென்ட் அடிக்கலாம்னு கற்பனையெல்லாம் வளர்த்துக்காதீங்க. ஏன், நாம ஏன் இங்கேயே தங்கியிருக்க போறோம்? நமக்கு என்ன தலையெழுத்தா இது? நான் எதிர்பார்க்கிற பணம் மட்டும் வரட்டும். உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்னு பாரு. சும்மா அப்படி ராணி மாதிரி வாழ போற நீ. அது என்னங்க, அடிக்கடி நான் எதிர்பார்த்த பணம் வந்துரும் சொல்றீங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு சொல்றீங்க, என்னதாங்க பண்றீங்க நீங்க? பணமழை கொட்டுற ஒரு டீல்ல நான் சைன் பண்ணிருக்கேன். டீல் முடிஞ்ச உடனே நான் ஒரு கோடீஸ்வரன். என்ன கன்றாவியோ என்னமோ, மர்மமாவே பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னும் தெளிவா புரிய மாட்டேங்குது. எப்பதான் அந்த டீல் முடியும், எப்பதான் அந்த பணம் வரும் சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் டீல் முடிஞ்சிரும். முடிஞ்சிருச்சுன்னா நீ ஒரு கோடீஸ்வரன் பொண்டாட்டி. நான் கிளம்புறேன், பணம் கிடைச்ச செய்தியோட வர்றேன். ஓகே டாலி, பாய். அம்மா. என்னடா? எனக்கு தூக்கமே வரலம்மா. ஏண்டா? ஆமா, இன்னைக்கு நான் உன்னோட டிஃபன் பாக்ஸை செக் பண்ணும்போது சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம், ஏன் சாப்பிடவே இல்லை? ஹலோ, சாப்பாடு நல்லா இல்லையா? உப்பு இல்லையா? சாப்பிடவே பிடிக்கலமா. லஞ்ச்ல ரெண்டு பேரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம்?
அவளை பார்க்கும்போது பாவமா இருக்குமா? அவ இங்க இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா விளையாடுவோம், ஒன்னா படிப்போம், ஒன்னாவே தூங்குவோம். இப்ப அவ இல்லைன்னும் போது சாப்பிடவே பிடிக்கலம்மா, தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஏன் மம்மி, நான் அவளை பத்தி இவ்வளோ யோசிக்கிறேனே. நேஹா அவ அம்மா கிட்ட அடம் பிடிச்சு எனக்கு ஒரு ஃபோன் அட்லீஸ்ட் பண்ணி பேசியிருக்கலாம்ல. அவங்க அங்கே என்ன சூழ்நிலையில் இருக்காங்களோ நீ மனசு விட்டு சொல்லிட்ட, என்னால் சொல்ல முடியல கீர்த்தன. அவங்க இவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட்டு வெளியே போயிருக்க கூடாது. பாவம், தாத்தா கூட அதை தான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நாம் இங்கே வசதியாக இருக்கோம், நேஹா போன இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாலும். உண்மைதாண்டா செல்லம், அவங்க கோவம்லாம் குறைஞ்சு மறுபடியும் இங்கேயே வந்துடுவாங்க. அப்புறம் பழையபடி நீ ஜாலியாக ஸ்னேகாவோட விளையாடலாம். கண்டிப்பாக திருப்பியும் வந்துடுவாங்களாம்மா? கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான் தினம் தினம் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். குழந்தைங்க தெய்வத்துக்கிட்ட வேணுன்னா சாமி உடனே அதை நிறைவேற்றி வச்சிருவாராம். நீயும் அவங்க திரும்பி வரணும்னு சாமி கிட்ட டெய்லி கேளு, நிச்சயம் வேண்டுதல சாமி நிறைவேற்றி வைப்பார். எப்பம்மா நிறைவேற்றுவாரு? சீக்கிரமே நடக்கும்மா. மத்தியானம் கூட சரியா சாப்பிடல, அம்மா போய் உனக்காக கொஞ்சம் அம்மம் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேணும். மம்மி, நான் இன்னைக்கு உங்க கூட படுத்துக்கட்டுமா? சரிடா செல்லம், டேடி வர வரைக்கும் நீ மம்மி மடியிலேயே படுத்துக்கோ. டேடி வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எழுப்புறேன். சமத்தா அடம்பிடிக்காம ரூமுக்கு போயிடும், இல்லைன்னா டேடி கோவம் வரும். ஓகேயா? ஓகே, படுத்துக்கோ. முருகா, பிரிஞ்ச எங்க குடும்பம் திரும்பவும் ஒன்று சேரணும். நேகா குட்டி இல்லை, பாவம் என் குழந்தைய ஏங்கிடுச்சு, எனக்கும் தூக்கம் வரலை.